ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கடோஜன். இனி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள டைனிங் டேபிள் தாங்க இருக்கும். எதுக்கான பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஃபேபியூலஸான டிஷஸ் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதுவும் நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்க. அதை பார்த்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே உங்களுக்கு வந்திருக்கேன். என் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி, ஆல்ரெடி நம்ம ரைடர் வந்து வெளியே வெயிட் பண்ணியிருக்காரு. சரி, வாங்க. ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்லேருந்து நமக்கு ஒரு சூப்பர் மெனு வந்துருச்சு, ரிசீவ் பண்ணியாச்சுங்க. என்ன கடையில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிக்கன் ராயல்னு உசேனோட ஒரு ஃபேமஸான கடையில் தான் நமக்கு சாப்பாடு வந்திருக்கு. அந்த கடையில் நம்ம ஏற்கனவே ஒரு சூப்பராக ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதோட வீடியோட லிங்க் நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், தட்டி பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மெனு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளம் பெருசுன்னு ஒரு மேசிவான சாப்பாடு நம்மளுக்கு வந்திருக்குங்க. இது நம்ம தட்டி தூக்கி என்ஜாய் பண்ணி கொஞ்சம் 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 போகிறோம். சரி, வாங்க, இந்த செட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன் பார்க்கலாம். காய்ஸ், இந்த செட்டில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வந்து 2 பேக்கெட் ஆஃப் சீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் அப்புறமா நம்ம இந்த தாளாமில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் அவங்களோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 விதமான செட்டு கிடையாது, ஏன்னா இது தாளம் வகையை சேர்ந்ததுன்றனால இதோட குவான்டிட்டி கூட இருக்கும். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நீட்டான பாக்ஸில் அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. வாவ், எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அவங்களோட சீலிங் பாருங்கள். அவர் நம்மளுக்கு அந்த ப்ரைவேட்டாக இருக்கணும், அது ரொம்ப செக்யூராக இருக்கணுக்காக அவங்க இதை சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட சாப்பாடு பொத்தையாக இருக்கணும் புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இதில் அந்த கியூஆர் கோட் இருக்குது. நீங்கள் சாப்பாடு தம்பா பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சாப்பாடு தம்பா பண்ணிக்கலாம். சரி, வாங்க, உள்ள திறந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ் காய்ஸ், அவங்களோட பேக்கிங்கை பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு. கோயில் பேப்பர்லாம் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, காட்டு காட்டு, கடவுளை கண்ணில் காட்டுன்ற மாதிரி ஒரு சீனு. திறந்த உடனே ஒரு கோழியை பங்கங் பண்ணி பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆஹா, இங்கேயும் அதே கடவுள் கண்ணுக்கு தெரியறாங்க. நாசி அரப்பு, நாகட்டு, ஏகப்பட்ட ஐட்டம் உள்ளே இருக்குது. எல்லாத்தையும் தட்டி தூக்க போகிறோம் இன்றைக்கி. காய்ஸ், இந்த பயங்கரமான சாப்பாடு நம்ம ருசிக்கிறதுக்கு மேலே நமக்கு ஒரு குட்டி வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஸை நம்ம சூடு கட்டி இந்த தாளம் பரிசனை ஊற்றினா தான் நம்ம சாப்பிடவே முடியும். சரி, வாங்க, அந்த வேலையை பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஒருவேளை நம்ம இந்த சீஸை சூடு காட்டி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். இப்போ நமக்கு இருக்க ஒரே வேலை ஒவ்வொன்றையும் ருசிச்சு விட காட்டுறதுதான். காய்ஸ், இந்த செட்டில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, வந்து நாகட்டுங்க, இந்த பேத்தா ஷேப்பில் ஒரு நாகட்டு கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ கணக்கு பண்ணுறது கொஞ்சம் சீஸ் ஊற்றுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏறக்குறைய ஒரு 10 கிட்ட கொடுத்துருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என் கையை விட அகலமாக அவங்க கொடுத்துருக்காங்க. சீஸ் ஊற்றுறதுங்களும் உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீசி வெஜஸ்ங்க, சீசி வெஜஸும் வந்து இருக்கிற குவாண்டிட்டியில் ரொம்ப கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம், ஐஎம் பங்காங். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஆஃப் பங்காங் கொடுத்துருக்காங்க. 4 ஒரு ஹோல் கோழியை வெட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு லெக் பீஸும் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா நாசி அராப்புங்க, மாய்க்காரங்க செய்யக்கூடிய நாசி அராப்புக்கு தனி ருசி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதோடு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கே 2 விதமான கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம எப்போ சாப்பிட்றோம் சாஸ், இன்னொன்று வந்து அவங்க கடையில் ஸ்பெஷலாக கொடுக்குற சாஸ் பெரி பெரி. ஸோ பேரும் வித்தியாசமாக இருக்குது, நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். காய்ஸ், இந்த செட்டில் நம்ம கோழிக்கும் நாசி அரப்புக்கும் வரதுக்கு முன்னாடி அவங்க நம்ம சீஸை ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த ஐட்டமே டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேத்தா ஷேப்பில் ஒரு நாகட்டு முதல் டேஸ்ட் பண்ணுவோம். வாவ் காய்ஸ், வாயில் வச்சுரும் அந்த சீஸோட சுடு சுடு ஒரு நாக்கில் ஒன்று படும் பாருங்க. இவங்க ஒரு சீஸுக்கு தனி டேஸ்ட்டுங்க, செம்மையாக சூப்பராக இருக்குது இந்த சீஸ். அதுவும் நம்ம கைப்பட சூடு காட்டி சாப்பிட்றதுன்றதே ஒரு தனி பெருமை தான். அப்படி சாப்பிடும்போது இந்த நாகட்டும் அதோட சீஸும் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப தூக்கி கொடுக்குது. சரி, இந்த சீஸ் ஊற்றின ஐட்டமே ஒன்று சாப்பிட்டுட்டோம். ஏன்னா சீஸ் வந்து மற்ற ஐட்டமும் நம்ம ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சீஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்போ அடுத்தது மெயின் ஐட்டம் நம்ம இறங்கிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாசி அராப்பும் ஐயம் பங்காங்குங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த கூலி எப்படி குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு பிடிச்ச அந்த லெக் பீஸை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு மேசிவ் சைஸில் பெரிய
ஒரு கோழி தாங்க லெக் பீஸு. ஸோ நல்லா பங்கம் பண்ணிக்கோங்க, இதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நேரம் பங்கம் பண்ணிப்பான் போல். ஸோ இதோட பீஸோட டேஸ்ட் எப்படி நம்ம பார்ப்போம். காய்ஸ் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நேரம் பங்கம் பண்ணாலும் மேலே வந்து அவங்க வச்சிருக்க ஒரு ஃப்ளேவரை வந்து மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதோட டேஸ்ட் நமக்கு மேலே கடிக்கிறப்பே நம்ம நாக்கில் ராசா பண்ணிடுவோம். ஏன்னா அது உரப்பு, அங்கே மேலே போட்டிருக்காங்க பெப்பர், நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பைசினஸ் வந்து ஸ்லோவாக தான் ஏறுது. சிக்கனோட அந்த குக் பண்ண லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பங்கம் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி பிஞ்சு 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 பஞ்சு மாதிரி வருது. காய்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்த கட்டம் நான் ஷேர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதன் பங்கங்கள் நல்ல ஒரு ஸ்பைஸ்னஸ் வச்சு நான் மொதல் சொல்லியிருப்பேன். ஸோ நான் சேராக இப்போ நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்துச்சு. இது ரெண்டு செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. கொண்டே ஒரு குறை இது ரெண்டும் சேர்க்கணுமா நல்ல ஒரு ஜெல்லாக்கிறமோ ஏதாச்சும் ஒரு பூவா இந்த மாதிரி இருந்துச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது வருத்தப்படக்கூடாதுக்காக அவங்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஸ் பெரிய பெரிய இது கைக்கு வரதுக்கு ரொம்ப ஒரு போராட்டமாக போயிடுச்சு உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கூடிய போது பிச்சுக்கிட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சேராப்பில் வச்சு கொஞ்சிடும். ஓகே ஐஸ், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கா, இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், இப்போ என்னோட ஆசை தீர்ந்துருச்சு காய்ஸ். ரெண்டுத்தையும் சேர்க்கறது ஜெல்லான ஒரு ஐட்டம் கிடச்சிச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இல்லாமல் ருசிக்கும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அவங்க கூட என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ருசி இன்னும் மேலே ஏற்றுறதுக்காக அவங்க இந்த தீமோலாம் வெட்டி போட்டு ஒரு பச்சடி மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ தீமோனோட டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. இதையில வச்சு ஒரு டாக்டர் பார்த்துட்டோம்னா மனசு திருப்தியாக இருக்கும் சரிங்களா. இதை வச்சுட்டு சோறு அழகு அழகு கொஞ்சம் அள்ளி மேலே மூடிட்டு அதுக்கு மேலே முக்கியமான ஒரு தலைவன் இருக்கான்ல, அவனை பிடிச்சி மேலே வச்சுட்டு அவரோட பணம் தனிஞ்சு தீமோனோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. முதல்ல சாப்பிட்ட அந்த ஸ்பைசினஸ் வந்து இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. மேபி அதில் கொஞ்சம் தயிர் இருக்கணும் அதனால கூட நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டில் அதோட டேஸ்ட்டுன்றது ஸ்டில் கீப் ஆன் கோயிங், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த செட்டில் ஓவரால் முக்காசி ஐட்டம் டேஸ்ட் பண்ணிச்சு. அவங்க கூட என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சில்லி சோஸ் தான். சில்லி சோஸை வந்து அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த நாகட்டு இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த நாகட்டு சீசி வெஜ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நம்ம இதை வச்சு சாப்பிட போகிறோம். ஓ செம்ம சூடாக இருக்குது காய்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாஸ் பெரிய பெரிய அதை விட்டுட்டு கலரு பத்தலை அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு கலருக்கு இந்த சாஸ்லேயும் விட்டு எடுத்துகிட்டு ரெண்டு கலரில் இருக்கா இல்லையா இப்போ டேஸ்ட் பண்ணிக்குவோம். வா டேஸ்ட் எடுத்து சீஸ் இருக்கிறதுக்குள்ளே சீசி பைஸும் இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். சீசி பைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போடாமல் மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க. வாவ் சுட சுட இருக்குது பார்த்திங்க, அப்படியே எட்டி போய் செம்ம அழகாக இருக்குது, செக்ஸியாக இருக்குது. அது பார்க்கும்போது சாஸ் பெரிய பெரியல விட்டு செக்ஸியோட செக்ஸியாக இன்னும் கொஞ்சம் ஏற்றி வாவ் ம்
சூப்பராகவே இருக்கு காய்ஸ். இந்த செட்டு அந்த தாளம்பரிசியும் செட்டை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் மொத்த ரிவ்யூ ஒரு வார்த்தை சொல்லணும்னா மெர்சல் காட்டிருச்சு காய்ஸ் இந்த தாளம்பரிசியும். இதே சாப்பாடு நீங்களும் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். அண்ட் நான் உங்கள் காண்டக்ட் நம்பரும் கூடவே கொடுத்துறேன். நீங்களும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஒரு ப்ரேஷியஸான மூமெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீசை நம்ம கையால் சூடு காட்டி ஊற்றி அதை நீங்கள் ருசிச்சு பார்க்குறது தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பர் எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். இந்த தருணத்தில் நம்ம முக்கியமாக ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லியாகணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ராயல் ரெஸ்டாரண்டோட ஓனர் தான். அவர் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு டெலிவரி வீடு வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த தருணத்தில் ஒரு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ பிரதர். அண்ட் தென் நம்ம வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம கீழே லைக் பட்டன் அனுப்பி விட்டுருங்க, பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி விட்டுருங்க, அப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் அனுப்பி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் உடனே கூடவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம கடுகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.